எங்களுடைய இந்தியா இந்தியா எங்களுடன் நிற்கிறேன் இப்படி எல்லாம் கலைக்க கூடாது. அரசியலில் யாரும் முழு நேர நண்பன் கிடையாது. சஜித்தை இந்தியா ஆதரிக்கின்றது என்று சொன்னால் அது நிச்சயமாக பிழைக்கும். சஜித்தை எட்டி வரவே முடியாது. இந்தியாவுக்கு ஒரு நலன் வருகின்ற போது அது அந்த நலனின் பக்கம் தான் செய்யும். அந்த நலனில் எங்களுக்கு என்ன நலன் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ற வகையில நடப்பதுதான் அரசியல். இந்த ஒரு தோல்வியடைந்த சமூகம் தன்னை மீள் கட்டுமானம் செய்வது என்பது மிக கடினமானது. அந்த கடினமான பணியை இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் இனியும் தொடர்ந்து இந்தியா கைவிடுமானால் ஈழத்தமிழர்கள் எதிரியுடன் தான் கூட்டிச் சேருவார்கள். இது இயல்பான விடயம். அதாவது ஒரு எங்களிடம் இருக்கின்ற ஊடகங்கள் ஒரு ஓடுகாலி ஊடகங்களாக மாறிவிட்டன. இது இவை எவையெல்லாம் தங்களுக்கு வியூஸை கூட்டுகிறதோ அந்த இதே ஊடகங்களை விமர்சித்து விட்டு தமிழ் பொது வேட்பாளரை பதாதைகளுடன் கொண்டு செல்ல போகிறீர்களா தமிழ் மக்களிடம்? ஊடகங்கள் தேவையில்லையா உங்களுக்கு? பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600037. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. தமிழ் பொது வேட்பாளர் கருத்தாடல் அதிக அளவில் பேசப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் பேசப்பட்டு அதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்ட பின்னர் அந்த கட்டமைப்பில் இருந்து ஒற்றுமையாக ஒன்றாக முடிவெடுப்போம் என்று ஒரு கருத்து நிலவிய போது அதில் இருக்கக்கூடிய 3 அரசியல் கட்சிகள், தென்னிலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளர்கள், குறிப்பாக இப்போதைய ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் என தொடர்ச்சியான சந்திப்புகளில் ஈடுபடுகின்றனர். அப்படியாயின் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பிழைத்து விட்டது. நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்பது பிழைக்கவில்லை. இதை ஆரம்பித்தவர்கள் சிவில் சமூகம். ஆகவே சிவில் சமூகத்தில் எந்த தளம்பல்களோ குழப்பங்களோ கிடையாது. ஆனால் அரசியல் கட்சிகள் என்று வருகின்ற போது அவர்கள் இந்த நடைமுறையில் இருக்கிற ஜனாதிபதியை சந்திப்பதும் அது அவருடைய கட்சியினுடைய உரிமை சார்ந்தது. அதை இந்த அதாவது பொது கட்டமைப்பு என்கின்ற அந்த விடயத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த கட்சியினர் தாங்கள் முன் வந்து அதை தவிர்க்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு அரசியல் நோக்கங்கள் அரசியல் பிரச்சனைகள் இருக்குமாயின் அவர்கள் பேசுவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் இந்த பொது கட்டமைப்பினால் பொது கட்டமைப்பிலே கையெழுத்திடப்பட்ட பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு பாதகம் இல்லாமல் நடக்க வேண்டும், பாதகம் இல்லாமல் பேச வேண்டும், அதற்காக அவர்கள் உழைக்க வேண்டும். மாறாக அவர்கள் நடந்தால் அவர்கள் இந்த எந்த கட்சியினர் மாறாக நடக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த கூட்டிலிருந்து வெளியே போவார்கள். ஆனால் இந்த கூட்டு அதாவது பொது கட்டமைப்பில் எத்தனை கட்சிகள் போனாலும் இந்த பொது கட்டமைப்பு என்பது அது இயங்கும், அது சிவில் சமூகம் எடுத்த முடிவை அது கொண்டு செல்லும். ஆகவே இங்கே தமிழ் அரசியல் பரப்பில் அதாவது ஒரு கூட்டுக்குள் வந்துவிட்டு யாராவது வெளியே போனால் அவர்களுடைய எதிர்காலம் சூன்யமாகிவிடும். ஆகவே இங்கே போனவர்கள் பல நோக்கங்கள் இருக்கின்றன, அதை நாங்கள் விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தனி கட்சியினர், அவர்களுக்கு சந்திப்புகள் இருக்கும், அதை சந்திப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த சந்திப்புகள் தமிழ் மக்களுக்கு பாதகமான முடிவுகளை அவர்கள் எடுத்தால்தான் நாங்கள் அதை பேச வேண்டும், அல்லாவிட்டால் அதை அப்படியே விட்டுவிடலாம். தமிழ் பொது கட்டமைப்பை நோக்கிய அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, தமிழ் பொது கட்டமைப்பை நிராகரித்திருந்தது. நீங்கள் கூறுகின்ற வியாக்கியானம் என்பது யாரையோ காப்பாற்றுவது போன்றே உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களோடு யாரும் ஒப்பந்தம் எழுதலாம், ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் என்ன முடிவும் எடுக்கலாம் என்றால் எதற்காக நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்தீர்கள்? ஒரு கட்டமைப்பு என்ற ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற போது அதுக்கென்று வரையறை இருக்கின்றது. பொது கட்டமைப்பு தமிழ் பொது வேட்பாளரை அழைக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் சந்திக்க முடியாது என்று நிராகரிக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாரை சந்திக்கின்றனர், அதனை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள். இங்கே தமிழரசு இதில் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொது கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது 7 சமூக அதாவது சிவில் சமூக பிரதிநிதிகளும்
7 அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுமாக 14 பேர் கையெழுத்திட்டு அதுதான் அந்த கட்டமைப்பு. இவர்களுடைய இணைப்பு தான் இந்த கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பினுடைய ஒப்பந்தம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது நாங்கள் ஒன்றாக இணைந்து என்பதுதான். ஆனால் இங்கே ஜனாதிபதி ஏனைய வேட்பாளர்களை சந்திக்க கூடாது என்றோ அல்லது சந்திப்பது தவறென்றோ வியாக்கியானப்படுத்துவது அரசியல் அறிவீனம். அதாவது ஒரு தோல்வியடைந்த சமூகத்தில் தூரநோக்குள்ள சிந்தனைகள் வருகின்ற போது அதுக்கு எதிராக 1000 முட்டாள்கள் எழுந்து வந்து கருத்தை சொல்வார்கள். அந்த கருத்து தளத்தில் 1000 முட்டாள்கள் ஆக்கிரமிப்பார்கள். ஆகவே நாங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு கூட்டை உருவாக்கி விட்டோம், இந்த கூட்டை நாங்களே உடைப்பதற்காக இந்த 1000 முட்டாள்கள், அதாவது எங்கள் தரப்பில் இருக்கிற 1000 முட்டாள்கள் வந்து கருத்து சொல்வார்கள். ஆகவே இங்கே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குறிப்பிட்ட அந்த அதாவது ஜனாதிபதி சந்தித்த அந்த 3 கட்சியினரும் இதற்கு எதிராக அல்லது நாங்களிலிருந்து விலகுகிறோம் அல்லது ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களிக்க போகிறோம் அல்லது வாக்களிக்க நாங்கள் கூறப்போகிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படி ஏதேனும் ஒரு கட்சி சொன்னால் அவர்களை இந்த கட்சியிலிருந்து நாங்கள் விரட்டி விடுவோம், துரத்தி விடுவோம். இல்லை அவர்களை நாங்கள் துரத்த தேவையே இல்லை, அவர்களே போய்விடுவார்கள். அப்பே நாங்கள் இழுத்து கட்டி வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஓடுகாலிகள் ஓடலாம், ஆனால் நிலையாக இருப்பவர்கள் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். அதாவது சொல்வார்கள், இந்த பிரளி மாட்டை வைத்து உழவு பண்ண முடியாது என்று விவசாயிகள் சொல்வார்கள். ஆகவே பிரளி மாடுகளை நாங்கள் இங்கே கட்டி வைத்திருக்க முடியாது, பிரளி மாடுகள் ஓடத்தான் செய்யும், அது உழாது. அப்ப உழாத மாடுகளை நாங்கள் வைத்திருக்க இயலாது, அந்த பிரளி மாடுகள் நிற்கிறது எங்களுடன். ஆகவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அதாவது எங்களிடம் 7 கட்சிகள் இருக்கின்றன, அதுல 3 கட்சிகள் போயிருந்தன, அவர்கள் ஒவ்வொருடமும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும், அந்த நோக்கங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அதையும் பேசுவதில்லை. அவர்கள் போய்விட்டார்கள் போய்விட்டார்கள் என்று கடந்த காலங்களில் அரசியல் இப்படித்தான், ஜனாதிபதியை யாரு சந்தித்தாலும் அவர் துரோகி என்று சொல்றது. இது ஒரு அரசியல் அறிவீனம். அதாவது ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதோ அல்லது கட்சிகளை சந்திப்பதோ இது ஒரு முட்டாள்தனமான கருத்து. அப்படி செய்யக்கூடாது என்று தடுக்கிறது, இதுவே ஜனநாயக விரோதம். ஆனால் இங்கே அவர்கள் கூட்டணி உங்களுடைய ஒப்பந்தத்தில் எதுவும் செய்யலாம், யாரும் யாரையும் சந்திக்கலாம், என்னவும் செய்யலாம். அது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் உங்களுடைய அந்த கட்டமைப்பில் கையெழுத்திட்டவர்கள் எதுவும் செய்யலாம், அவர்கள் அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கலாம், ஆனால் அவர்கள் ஆதரிப்பது என்பதுதான் பிழை. அந்த முடிவெடுத்தால் தான் பிள்ளை. அது வரைக்கும் அவர்கள் அரசியல் ரீதியாக உங்களிடம் ஒப்பத்தை இட்டுவிட்டு, குறிப்பிட்ட கடந்த காலங்களில் குறிப்பிடுவார்கள், சில அரசு திணைக்கழகங்களில் ஒப்பத்தை இட்டுவிட்டு ஒப்பத்தை மீண்டும் அவர்கள் இட்டுவிட்டு வீடு செல்வது போன்று உங்களுடைய கட்சி உங்களுடைய கூட்டுக்குள் இருக்கலாம். அப்படித்தான் உங்களுடைய வியாக்கியானம் இல்லையா? கட்சிகளில் யார் வேலை செய்யவில்லையோ அவர்கள் இந்த சமூகத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு விடுவார்கள். இந்த சமூகத்தில் பிரகாசிக்காவிட்டால் அவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும். இங்கே அதாவது ஜனநாயகம் என்று நீங்கள் பேச வழிக்கிட்டு விட்டால் ஜனநாயக முறைப்படி அணுக வேண்டும், ஜனநாயக முறைமையை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் சமூகத்தில் இந்த ஜனநாயக முறைமை என்பது புரியப்படாத புதிராக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இது ஒரு தோல்வியடைந்த ஒரு சமூகத்தினுடைய கூட்டுக்குள் வராதவர்களை நீங்கள் எப்படி விமர்சிக்க முடியும்? அதுவும் ஒரு ஜனநாயகத்தின் பண்புதானே. எங்களிடம் வராதவர்களை நாங்கள் தோற்கடிப்போம், அடுத்த நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் அவர்களை அனுப்பாமல் செய்வோம், எங்களிடம் தான் பலமான கட்டமைப்பு இருக்கின்றது என்று நீங்கள் கூறுவதும் ஜனநாயக மறப்பாக உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களிடம் இருக்கின்றவர்கள் போகின்ற போது அது ஜனநாயகம், உங்களிடம் சேராதவர்கள் வராத போது அது ஜனநாயக மறுப்பு இல்லையா? நிச்சயமாக. இதில் நாங்கள் ஜனநாயகம் என்று என்ன சொல்கின்றோம் என்றால், தமிழ் மக்களுடைய தேசியத்தின்பால் தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றது. ஆகவே தமிழ் தேசியத்தின்பால் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு இருக்கின்ற போது அவர்கள் வெளியேறி போனவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள். அதாவது இவர்கள் தமிழ் தேசியத்துக்குள் இல்லை என்று பிரச்சாரம் செய்வார்கள். இல்லை அவர்கள் தமிழ் தேசியத்துக்குள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து அடுத்த தேர்தலில் அவர்கள் தங்களுடைய மக்கள் வளத்தை காட்டட்டும். அதை பற்றி கவலையே கிடையாது. அதை பற்றி நாங்களே கவலைப்பட வேண்டும். ஆனால் ஒரு சமூகம் தான் தோல்வியடைந்திருக்கின்ற நிலை, தன்னை மீள்கட்டுமானம் செய்வதற்காக வென்று உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு தொடர்ந்து இயங்கும். இந்த கட்டமைப்புக்குள் இருப்பவர்கள் எதிராக செயற்பட்டால்தான் எங்களுக்கு பிரச்சனை. அவர்கள் எதிராக செயற்படாவிட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒன்று குவிப்பதுதான். நாங்கள் ஒரே கொள்கையில் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுவதுதான். சிங்கள தேசியவாதத்துக்குள் தமிழ் மக்கள் கரைந்து போய்விடவில்லை என்பதை காட்டுவதற்கு தான். ஆகவே அவ்வாறு ஒரு நிலைமை எடுக்கின்ற போது அதற்கு எதிராக நின்று கொண்டு பேசுபவர்கள் சிங்கள தேசியவாதத்துக்குள் கரைந்தவர்களாக காட்டப்படுவார்கள், சிங்கள தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக காட்டப்படுவார்கள். ஆகவே சிங்கள மேலாண்மைக்குள் அடங்கி
போபவர்களை எதிராக தமிழ் மக்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அது தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமை, தமிழ் மக்களுடைய கூட்டு உரிமை. இந்த கூட்டு உரிமை மீது கையை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்களும் மற்றவர்கள் மீது விரல் நீட்டுவதற்கு உரிமை இல்லை, அதனை எடுத்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாங்கள் தவறு செய்தால் நீட்ட முடியாது. நாங்கள் தவறு செய்யாத போது நீங்கள் தவறு செய்யவில்லை என்று யார் கூறியது? நீங்கள் தான் கூறுகின்றீர்கள். நாங்கள் தவறு செய்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அதை நீங்கள் இப்போது வருகின்ற நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், இந்தியா தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், இந்தியா தமிழர்களோடு பலமாக இருக்கின்றது. இந்தியா நேரடியாக சொல்லுகின்றது, பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு திட்டமிடல் ஒன்று தேவையில்லை. சுமந்திரனை கூப்பிட்டு கதைத்ததாக சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். சுமந்திரன் அணியின் முடிவுதான் சரியானது, தமிழரசு கட்சியின் அணுகுமுறையே சரியானது, ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை யாரை ஆதரிப்பது எவ்வாறு முடிவு செய்யப்பட்ட அவசரப்பட வேண்டியதில்லை, வேட்பாளர்களின் அனைவருடனும் தொடர்ந்து பேசி அவர்களை உச்சபட்ச அதிகாரப்பவருக்கு இணங்க வைக்க வேண்டும், தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு முயற்சி சரியானது, அதே வழியில் பயணிப்பதுதான் சிறந்தது என்று நீங்கள் கூறுகின்ற இந்தியா, தமிழர்களுக்கு அரணாக இருக்கின்ற இந்தியா சுமந்திரனிடம் கூறியிருக்கின்றது என்றால் இப்போது இந்தியா உங்களிடமிருந்து சுமந்திரனிடம் சென்று விட்டது. தமிழரசு அரசியலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வாக்கி வந்தபடி எங்களுடைய இந்தியா இந்தியா எங்களுடன் நிற்கிறேன் என்று இப்படியெல்லாம் கலைக்கக்கூடாது. அரசியலில் யாரும் முழு நேர நண்பன் கிடையாது. அரசியலில் யாவரும் அரைவழி நண்பர்கள் தான். அதே போலதான் வாழ்க்கையில் கூட, மனித வாழ்க்கையில கூட யாரும் முழு நேர நண்பர்களே கிடையாது, அரைவழி நண்பர்கள் தான். இன்று இந்தியா எதிர்க்கும், நாளை ஆதரிக்கும், இது அரசியல். அவரவர் நலன் சார்ந்த விடயம். இந்தியாவுக்கு ஒரு நலன் வருகின்ற போது அது அந்த நலனின் பக்கம்தான் செய்யும். அந்த நலனில் எங்களுக்கு என்ன நலன் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ற வகையில நடப்பதுதான் அரசியல். அதை விடுத்து நான் அவரையே கட்டிப்பிடிச்சு கொண்டிருப்பேன் என்று இங்க யாரும் இருப்பதில்லை. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு இந்தியா ஆதரவாக இருந்தது, வேண்டிய எதிராக இருந்தது. இந்தியாவுடன் போரிட்டோம், மீண்டும் இந்தியாவுக்கு நட்புக்கரன் நீட்டினோம். இது தலைவர் பிரபாகரனை நீட்டினார். அப்ப நீங்கள் தலைவர் பிரபாகரனும் தவறு விட்டு நீங்க சொல்ல போகிறீர்களா? இந்த நட்புக்கரன் நீட்டுவது என்பது, அதாவது இலங்கையினுடைய அமைவிடம் காரணமாக இந்தியா உபகண்டத்தில் இந்தியாவுடைய செல்வாக்கு மண்டலத்துக்குள் இலங்கை இருக்கின்றது என்ற அடிப்படையில நாங்கள் இந்தியாவோடு கவனமாகவும் சாதுரியமாகவும் அரசியல் வேலைகளை செய்ய வேண்டும் என்றுதான் நான் சொல்வேனே தவிர, உங்களை யாரையும் இந்தியாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு இருங்கள் என்று யாரும் சொன்னது கிடையாதுங்க. நானும் அப்படி சொன்னது கிடையாது. என்னை பொறுத்தளவில் இந்த புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான இந்த பாக்கி நீரிணை அரசியலில் இந்தியா தவிர்க்கப்பட முடியாத சக்தி. அதாவது தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான பாக்கு நீர்ணை என்பது ஈழத்தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும் இணைக்கின்ற தொடு பாலம். ஆகவே நாங்கள் இந்த அடிப்படையில தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர நாங்கள் யாரையும் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. இந்த உலகில் கூட்டுணவி இல்லாமல் யாருடைய அனுசரணை இன்றி எந்த இனமும் வாழ முடியாது. இந்த பூகோளமயப்பட்டப்படுத்தப்பட்ட இந்த உலகில் நாங்கள் யாரையும் எதிர்க்க முடியாது, எதிர்க்கவும் கூடாது. எதிர்ப்போம் எப்ப என்றால் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வருகிற போது நாங்கள் எதிர்த்து எங்களை தற்காப்பு நிலையில வைத்திருப்போம். ஆனால் அவர்களை நண்பராக்க வேண்டிய காலத்தில் நண்பராக்கியே ஆக வேண்டும். இதுதான் இயல்பு. ஆகவே இந்தியாவுக்கு ஏதோ தமிழ் மக்கள் மீது அனுசரணை இருக்கிறது, ஏதோ கழிவிறக்கம் வந்துவிட்டது, பரிவாசம் இருக்கிறது என்று இங்கு யாரும் கிடையாது. இந்த உலகில் யாருக்கும் பரிவாசம் கிடையாது. நலன்களின் அடிப்படையில தான் உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகளை நாங்கள் அந்த நலன்களின் அடிப்படையில் அவரவர் நலன்களை பூர்த்தி செய்கின்ற இடத்திலே அந்த உறவுகளை பேணுவோம். நலன்கள் பூர்த்தி செய்யப்படாத போது உறவுகளை உடைத்துக் கொள்வோம். இது இயல்பான விஷயம். ஆனால் தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் விஷயத்தில் இந்தியா ஒரு முடிவை எடுத்தது என்றால் அல்லது இந்தியா தன்னுடைய முடிவை எடுத்தது என்பது அது தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறது. அந்த கருத்தை ஏற்பதும் ஏற்காமல் விடுவதும் தமிழ் தேசிய இனத்தினுடைய பொறுப்பு. தமிழ் தேசிய இனம் தனக்கு எது நலன் பயக்க வல்லவற்றை அரசியல் அறிவினூடாக தத்துவார்த்த ரீதியில் அதை விளங்கி கொண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவைத்தான் இப்போது நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் பெரும் ராட்சத தூண்களை தலையால் மோதுகின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்ப இந்த பணியில் நாங்கள் நினைத்ததை அடைவதற்கான பணி என்ற அடிப்படையில நாங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்தியா சொன்னால் இவ்வாறுதான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அழகப்பெருமாவை வேண்டி இந்தியா சொன்னது. அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் தோல்வி அடைந்தது யார்? நாங்கள் இல்லையே, இந்தியா தானே, இந்தியாவோட ராஜேந்திரன் தானே தோல்வி. இப்போதும் அதுதான் நடக்கும். அப்ப அவர்கள் தொடர் தோல்விகளாவது இப்போது எது நடக்கும் என்று நீங்கள் கூற வருகிறீர்கள், அது சற்று விளக்கமாக கூறுங்கள். இப்போது இந்தியா வந்து மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக சஜித்தை ஆதரிக்கின்றது, அப்படியே இந்தியாவின் கணக்கு அங்கு பிழைக்க போகின்றது? நிச்சயமாக பிழைக்கும். சஜித்தை இந்தியா ஆதரிக்கின்றது என்று சொன்னால் அது நிச்சயமாக பிழைக்கும். சஜித் வெற்றி பெறவே முடியாது.
இப்போது இப்ப 39 வேட்பாளர்கள் வந்து விட்டார்கள். இந்த 39 வேட்பாளர்களை போட்டியாளர்கள் என்று சொன்னால் நாமல் சஜித் ரணில் விக்ரமசிங்கே, இந்த மூன்று பேர் தான் போட்டியாளர்கள் என்று பார்க்க வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்கா ஒட்டி வைக்கலாம், பக்கத்தில் அவரும் ஒரு நாவத்துக்கு இருப்பதாக ஒட்டி வைக்கலாம், மற்ற யாரும் கிடையாது. இங்கே இந்த போட்டியாளர்களில் இந்த மூவரும் தான் முதல் ஒன்று ரெண்டு மூன்று இடத்துக்கு வருவார்கள். நாலாவது இடத்தில் ஒன்று ரெண்டு மூன்று இடத்துக்கு வருவார்கள். நாலாவது இடத்துக்கு தமிழ் மக்கள் ஒரு தேசியத்தன்மை வாய்ந்த ஒரு திரட்சியை காட்டினால் நாலாவது இடத்துல தமிழ் மக்களுடைய அரியநேந்திரன் அவர்கள் சங்கு சின்னந்தான் நிற்கும். ஆனால் நாங்கள் எவ்வாறு இயங்கப் போகிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமானது. நீங்கள் இயங்க தளம் பற்றி குறிப்பிட்டீர்கள். அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது இப்போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம்தான் முக்கியம் வருகின்றது. தமிழர் பரப்பை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போன்று தேசமாக எழுந்தால் தமிழ் பொது வேட்பாளருடைய அந்த வாக்களிப்பு வீதத்தை அதிகரிப்பதை யாரும் தவிர்க்க முடியாது. அதற்கான முகாந்திரங்கள், அதற்கான வேலை திட்டங்கள், அதற்கான தெளிவுபடுத்தல்கள், அதற்கான ஈடுபாடுகள், அது தொடர்பிலான புரிதல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகத்திடம் இருக்கின்றதா, அல்லது அவை தொடர்பில் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது தொடர்பாகத்தான் தமிழரசு நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். அதாவது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக கடந்த 1.5 வருடங்களாக முயற்சி செய்துதான் சிவில் சமூகம் இதை சாதித்திருக்கிறது. ஆனால் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு 8 மாதங்களாவது தேவை. ஆனால் நாங்கள் மிக குறுகிய காலத்துக்குள் இருக்கிறோம், நாங்கள் பின்தங்கிவிட்டோம். ஏனென்றால் எங்களிடம் அந்த அளவு, அதாவது ஒரு பெரும் தேசிய கட்டுமானமாக இருந்த நாங்கள் உடைந்து சிதைவடைந்து சீரழிந்து இருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில், இப்போது இருக்கிற நிலைமையில் நாங்கள் மாவட்ட ரீதியாக குழுக்களை உருவாக்கி ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எங்களுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுவார்கள். அதாவது மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கும், அதைவிட வாகன ஒழுங்குகள் ஏற்றி இறக்கிறது, இது இவை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. இது தேர்தல் அன்று. இதைவிட கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும், நாங்கள் தேசியத்திற்காக நிற்கிறோம், தமிழ் மக்கள் தங்களுடைய கொள்கைக்காக நிற்கிறார்கள், அரியநேந்திரன் போட்டியிடுகிறார், எங்களுடைய சின்னம் சங்கு, சங்குக்கு மாத்திரமே வாக்களியுங்கள் என்று நாங்கள் இந்த பிரச்சாரம் செய்வது இலகுவான காரியமில்லை. ஏனென்றால் எங்களிடம் இருக்கின்ற ஊடகங்கள் ஒரு ஓடுகாலி ஊடகங்களாக மாறிவிட்டன. இது இவை எவையெல்லாம் தங்களுக்கு வியூஸை கூட்டுகிறதோ அந்த கருத்தை நீங்கள் ஊடகங்கள் தொடர்பில் சொன்ன, ஊடகங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டதனால் நான் அதனை வன்மையாக கண்டிக்கின்றேன், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஓடுகாலி ஊடகங்கள் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். பொதுத்தன்மை அடிப்படையில் கூறுகின்ற போது நான் ஊடகத்தை அனைத்து சமூக ஊடகங்கள் என்றுதான் நான் சொல்றேன். சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் அவ்வாறுதான் இயங்குகின்றன. இதுல நீங்க வன்மையாக கண்டிக்கலாம், நீங்க வன்மையாக கண்டிக்கலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் ஊடகங்கள் என்று சொல்ல முடியாது, வலைத்தளங்கள் என்று குறிப்பிடலாம், சமூக வலைத்தளங்கள் என்கின்ற சொல்லாடலை ஏற்றுக்கொள்ளலாம். ஊடகங்கள் என்று குறிப்பிடுகின்ற போதும் நாங்களும் உங்களை ஒரு ஊடகத்தில் இருந்துதான் இப்போது செவ்வி காணுகின்றோம். நிச்சயமாக ஊடகங்கள் என்கின்ற கருத்தை மீளப்பெற வேண்டும், அது இந்த இடத்தில் பொருத்தமல்ல. நிச்சயமாக நான் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது ஒரு பெரும்பான்மை கருத்தை தவிர அவர் தான் சொல்ல முடியும். அதற்கு தனியான ஒரு சொல்லாடல் இல்லை என்றுதான் நான் இதை சொல்ல வருகிறேன். தனியான ஒரு ஊடகத்தின் பொது வேட்பாளருடைய செய்தியை கூட வெளியில் கொண்டு செல்ல போகின்றீர்கள். ஊடகங்களை நீங்கள் இப்படி எள்ளி நகையாடக்கூடிய மனநிலை எப்படி என்று சொன்னால், ஒரு அதாவது சொல்ல போனால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றால், இதே ஊடகங்களை விமர்சித்து விட்டு தமிழ் பொது வேட்பாளரை பதாதைகளுடன் கொண்டு செல்ல போகிறீர்களா? தமிழ் மக்களிடம் ஊடகங்கள் தேவையில்லையா உங்களுக்கு? தமிழரசு, நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தமிழ் ஊடகங்களில் ஊடகங்கள் இப்படி வந்து விட்டன என்று சொல்கிறேன். அது உங்களுடைய ஊடகமாக நீங்களே எடுக்கிறீர்கள். இந்த ஊடகத்தினுடைய ஊடகம் என்ற நீங்கள் உங்களுடைய என்று கதைத்துத்தான் தமிழ் மக்கள் என்று நடு வீதியில் நிற்கின்றார்கள். ஊடகம் என்று வருகின்ற ஒற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் ஊடகம் என்று வருகின்ற போது ஒரு ஊடகவியலாளர் எந்த ஊடகத்தில் வேலை செய்தாலும் அவன் எங்களுடைய ஊடகவியலாளர் என்கின்ற மனநிலையில் தான் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் இருக்கின்றார். நீங்கள் இப்படி பிரித்து பார்க்கின்ற மனநிலையால் தான் தமிழ் மக்கள் எதனையும் என்று அடைய முடியாமல் இருக்கின்றது. அதாவது தமிழரசு, இதிலே நானும் ஒரு ஊடகவியாளன் தான், நானே தான் சொல்கிறேன். ஊடகங்கள் இவ்வாறு வந்திருக்கின்றன என்று சொல்கிறேன். அதுக்கு ஏன் நீங்கள் இதை ஒரு பெரிய பிழையாக எடுத்துக் கொள்கிறீர்கள்? ஊடகங்கள் இப்படி வந்திருக்கின்றன, அவ்வளவுதான். அது ஒட்டுமொத்த ஊடகங்களையும் சொல்லவில்லை, தமிழ் பரப்பில் ஊடகங்கள் வந்திருக்கின்றன என்று சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் வியாக்கியானங்கள் கேட்டு இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
நான் இந்த ஊட உங்களை ஊடகத்தை சொல்றேன், நீங்களே இதை பெருசாக எடுக்கிறீர்கள். அதாவது தமிழ் பரப்பில் இவ்வாறுதான் பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது நாங்கள் என்ன எடுக்க வேண்டுமோ அதை எடுக்காமல், இதுவே ஒரு உதாரணம், அதை எடுக்காமல் எங்கேயாவது ஒரு சின்னனை எடுத்து அதை பெருப்பித்து விட்டு செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்யாமல் விட்டு விடுவோம். இதுதான் எங்கட பிரச்சனையே. அப்ப இந்த தேர்தல் விவகாரம் சார்ந்து நாங்கள் இன்னும் தமிழ் மக்களுக்கு எதையும் சொல்லவில்லை. தமிழ் மக்கள் ஒரு திருசங்க நிலையிலே இருக்கிறார்கள். யார் போட்டிடுறார்கள் என்ன எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் அதிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை வேகமாக முன்னெடுக்க வேண்டும். இந்த பிரச்சாரங்களை வேகமாக முன்னெடுக்க வேண்டும். மிக விரைவாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்க வேண்டும். அப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து அதை பற்றி விளக்கப்படுத்த வேண்டும். பாமர மக்களுக்கு மகனுக்கு எதுவும் விளங்காது. ஆகவே அவனுக்கு விளங்கக்கூடிய வகையில நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய தயார்படுத்தல் வேண்டும். எங்கட தமிழ் பரப்பிலே இந்த தெருவோர நாடகங்கள் பெரிய அளவில் இடம் பிடிக்கும். அது பெரிய அளவில் கருத்தை கொண்டு போக வல்லது. அப்ப இத்தகைய விடயங்களை நாங்கள் கொண்டு போகணும் என்றுதான் நான் சொல்றேன். அதாவது தவறான அல்லது எங்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய செய்திகளை தலைப்புச் செய்தியாக வெளியிடுவதைத்தான் நான் தவறு என்று சொல்கிறேன். இந்திய தூதரகம் அதே போன்று மேற்கு நாடுகளினுடைய தூதரகங்கள் அண்மையிலே ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யூலி சங் அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி ஒன்று ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. வெளிநாட்டு தூதரகங்கள் தொடர்பிலும் வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் சிவில் சமூகங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பிலும் அதற்கும் மேலதிகமாக மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதே தமது வடக்கு கிழக்கு விஜயத்தின் நோக்கம். தன்னை சந்தித்த மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பிட்ட அவர் இரண்டு நாள் விஜயங்களை கடந்த வாரத்தில் மேற்கொண்டிருந்தார். தற்போது தமிழ் அரசியல் பரப்பில் பொது வேட்பாளர் விவகாரம் பேசப்படுகிறது. தமிழ் அரசியல் கட்சிகள் பெரும்பான்மை பொறுப்புணர்வுடன் இந்த பொது வேட்பாளரை கைட்டில் எழுக்கவில்லை. மாறாக வெளிநாட்டு தூதரகங்கள் சிலவற்றினுடைய பின்னணிகள் இருப்பதாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். எவை எவ்வாறு இருப்பினும் இவ்வாறான சம்பவங்கள் பெரும் பணச்செலவில் பொது வேட்பாளர் கயிற்றை சமூகத்தை விழுங்க வைக்கின்ற பகிரத பிரயத்தனத்தில் ஈடுபடுகின்றனர். அவர்களுடன் அரச புலனாய்வுத்துறை ராஜபக்சவின் தரப்பினர் பின்னணியில் இயங்குவார்களும் கைகோர்த்தும் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை பிரசாரம் செய்வார்கள் தென்னிலங்கையில். இவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற போது அது வாக்களிப்பு வீதத்தில் மாறுபடும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அவருடைய கருத்து தொடர்பில் இப்போது ஈடுபாடு காட்டாவிட்டாலும் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட கட்டமைப்பு அல்லது பொது வேட்பாளரின் தன்மை தொடர்பில் தூதரகங்கள் மட்டில் என்ன வகையான ஈடுபாடு இருக்கின்றது? தூதரகங்கள் உங்களிடம் ஏதாவது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள்? இங்கே எங்களை வீட்டுலதான் கல்யாண வீடு. பக்கத்து வீட்டுக்காரன் எங்களோட வீட்டில் என்ன சாரி கொடுக்கணும் என்று சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. யாரும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. யாரும் அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. நாங்கள் 14 வருடங்கள் உங்களுக்கு பொடியான ஒரு படிப்பினை படிப்பதற்கு 14 வருடங்கள் எடுத்திருக்கு. இங்கே 14 வருடங்கள் அல்ல, தொடர்ச்சியாக இவ்வாறு கருத்துக்கள் வரும். அதாவது இலங்கையினுடைய ஆட்சியில் தமிழ் மக்களுடைய சார்பில் எங்கள் தமிழ் மக்கள் யாருடன் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் இவ்வாறு ஒரு சாக்கு போக்கான கருத்துக்களை சொல்லிவிட்டு போவார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு அரசற்ற சமூகம். ஆகவே இந்த அரசற்ற சமூகத்தின் மீது ஒரு கவுன்சிலிங் செய்கிற கருத்துக்கள் தான் இவைகள். அப்ப நாங்கள் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நாங்கள் தான் பேச வேண்டும். அப்ப எங்களுக்கு நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய கருத்தை ஒருமித்த கருத்தாக ஒரு தேர்தலிலே காட்டி அதை வைத்துக் கொண்டு பேசலாமே தவிர நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போய் விருங்கை விடுவாங்க என்று பேச யாருடனும் பேச முடியாது. அவ்வாறு பேசுவதற்கு அவர்கள் இடமும் தரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலக ஜனநாயகம் பேசுவார்கள். உலக ஜனநாயகம் என்றது கிடையாது, ஆனாலும் ஜனநாயகம் என்று சொல்வார்கள். அப்ப நாங்கள் எங்களை விடயங்களை நாங்கள் தான் பார்க்க வேண்டும். இப்ப எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் சிங்கள மக்களுக்கு கோபம் வந்துவிடும், அல்லது சிங்கள மக்கள் இனவாதமாக பேசி அவர்களை எழுச்சி வர வைத்து விடுவார் என்று அப்ப நாங்கள் தூங்கி கிடப்பதா? நாங்கள் காலங்காலமாக தூங்கி கிடப்பதா? இந்த இவைகள் எல்லாம் அவரவர் நலன்களை தக்க வைப்பதற்கு பேசப்படுகின்ற பேச்சுக்கள். தமிழ் முதலாவது தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு இருக்க வேண்டும். இன்றைய தேர்தல் அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக பொது வேட்பாளர் என்ற ஒருதரை தமிழ் மக்கள் நிறுத்துவது என்று வந்தவுடன் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள் தமிழர்கள் மத்தியில, தமிழர் பகுதிக்கு எந்த அளவுக்கு சிங்கள தேசிய கட்சிகள் உள்ளே வந்து வேலை செய்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுகிறார்கள், கீழ்ப்படைந்து பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவை அனைத்தும் அதாவது சிங்கள தேசம் தமிழ் மக்கள் மீது எவ்வளவு கரிசனை இந்த தேர்தலில் காட்டுகிறது என்றால் அது இந்த பொது வேட்பாளர் என்ற ஒன்றுதான். இந்த பொது வேட்பாளரை கண்டு அவர்கள் அஞ்சுவதனால தான் இவ்வளவு நடக்கும். அப்ப அவர்கள் தமிழ் மக்களை பிரிப்பதற்கு அவர்கள் எதுவும் செய்வார்கள். அதற்கான ஊதுகுழல்கள் பல இருக்கின்றன. இந்த சர்வதேச
தூதுவர்கள், எம்பசிகள், இதுகள் எல்லாம் அதுக்காக செயற்படும், அரசுக்காக செயற்படும். நாங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. நாங்கள் ஒரு ஒரு அடைவை அடைந்து விட்டு அவருடன் பேசுவோம், அதுதான் சரியானது. இப்ப பேசி எந்த பிரயோசனம் கிடையாது. தமிழ் பொது வேட்பாளரால் மேற்குலக ராஜதந்திரிகள் அல்லது தூதரகங்கள் அச்சத்தில் இருப்பதாக பார்க்கிறீர்களா நீங்கள்? அப்படி இல்லை, அவர்களுக்கு அச்சம் இல்லை. அவர்கள் அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டியதை அவ்வப்போது செய்வார்கள், நொறுக்கு தீனி போடுவார்கள். அவர்கள் அவர்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. இலங்கை தீவில் ராமன் ஆண்டானா ராவணன் ஆண்டா என்ன, இந்த சர்வதேசத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அவரவரை வளைக்கக்கூடிய வித்தைகள் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் சில விருப்புகள் இருக்கிறது, சில மன விருப்புகள் இருக்கிறது. அந்த மன விருப்புகளுக்கு அவர்கள் தொழிற்படுவார்கள். யார் வந்தாலும் அவர்கள் அவர்களை வளைப்பார்கள். இந்தியாவை பொறுத்தளவிலும் அதுதான். யார் வந்தாலும் தன்னுடைய ராஜேந்திர தன்னுடைய புயபலத்தை காட்டி இலங்கையை தனக்கு ஏற்ற வகையில் அந்தந்த நேரம் அவர்கள் வளைக்க தெரியும். அதற்காக இலங்கையை முற்றும் முழுதாக தங்களை கட்டுப்பாட்டில் அவர்களால் வைத்திருக்க முடியாது. அதுவும் அவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். புரியாவிட்டால் எதிர்காலத்தில் புரிவார்கள். இது இயல்பான விஷயம். ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை கடந்து பங்களாதேஷ் விவகாரத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த பங்களாதேஷில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் இந்தியா ஒரு தன்னிலை மறந்து ஒரு பதற்றத்தில் அல்லது ஒரு அச்சமான மனநிலைக்குள் இருப்பது போன்று நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவம் அல்லது நீங்கள் தொடர்ச்சியாக பல பத்திய எழுத்துக்களில் குறிப்பிடுகின்ற சர்வதேச விவகாரங்கள், ஆசிய பிராந்தியத்தின் முக்கிய நகர்வு இடமாக மாறக்கூடிய இலங்கை என்றெல்லாம், அதே போன்று நீங்கள் கௌதாரி முனை தொடர்பிலும் கூட பல விடயங்களை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். அப்படியான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்ட போது இன்று பங்களாதேஷ் விவகாரம் நடைபெற்ற பின்னர் இந்தியா அச்சத்தில் அல்லது ஏதோ ஒரு மன கிளேசத்தில் இருப்பது போன்று உணர்கிறீர்களா? நிச்சயமாக இந்தியாவுடைய ராஜதந்திர தோல்வி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். என்றும் இல்லாத அளவிற்கு இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதை ஏனென்றால் மாலதீவு, அதாவது மேற்கிலே மாலதீவிலே இவருடைய ராஜதந்திரம் தோல்வியடைந்து விட்டது. இப்போது கிழக்கிலே பங்களாதேஷிலே தோல்வியடைந்து விட்டது. இலங்கையிலே தொடர்ச்சியாக தோல்வியடைந்து விட்டது. ஆகவே இந்தியாவின் நான்கு பக்கங்களிலும் இப்போது இந்தியாவுக்கான நண்பர்கள் கிடையாது. இந்தியா தன்னுடைய இப்போது இருக்கின்ற உலகின் முதலாவது சனத்தொகை என்ற அடிப்படையிலும் தன்னுடைய தொழில்நுட்ப அடிப்படையிலும் தன்னுடைய அந்த புயபலத்தை காட்டி பயப்படுத்த முனைகிறதை தவிர அதனுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது. அந்த அந்த தோல்வியுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய அயல் நாடுகளுடைய நட்பை அது இழந்திருக்கிறது. இப்போது இந்தியா தன்னுடைய கடந்த கால ராஜதந்திர நகர்வுகளையும் ராஜதந்திரம் சார்ந்த விடயங்களையும் அது மீளாய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அது அதற்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலில் அது ஒரு பதட்டம் தான். அதன் விளைவுகள் இலங்கையில் ஈழத்தமிழர்களை முறையாக கையாளாமை, 2009 பின்னர் இன்று வரையான ஒரு முறையான கலந்துரையாடல்கள் அல்லது உறவுகளை பலப்படுத்தாமை, ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடம்பெற்றிருந்த இடைவெளி அதிகரித்துள்ளது, இதற்கான ஒரு தொடர்ச்சியான பின்னடிவுக்கு. அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் அது அதனுடைய அண்டை நாடாக அல்லது அண்டை நாடான இலங்கையில் ஈழத்தமிழர்களை பாதுகாக்காவிட்டால் ஈழத்தமிழர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எதிரிடம் சரணடைவார்கள். இதுதான் இயல்பான விஷயம். நாங்கள் இதை இந்திய இராணுவ நெருக்கடி காலத்தில் 1999 நாங்கள் அதை கண்டோம். நாங்கள் எதிரிகளுடன் கூட்டிச் சேர வேண்டிய அல்லது எதிரிகளுடன் கை கொடுக்க வேண்டிய அல்லது எதிரிகளுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எங்களை பாதுகாக்க செக்மேட் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது, எங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வை நாங்கள் எங்களுடைய போராட்டம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தது. அது ராஜேந்திர அது ஒரு வகையான ராஜேந்திர தோல்விதான். அன்றைய காலத்து பனிப்போர் முடிவின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு ராஜேந்திர தோல்விதான். அதே போலத்தான் தமிழ் மக்கள் இனியும் தொடர்ந்து இந்தியா கைவிடுமானால் ஈழத்தமிழர்கள் எதிரியுடன் தான் கூட்டிச் சேருவார்கள். இது இயல்பான விடயம். அதாவது ஒரு உயிரி தன்னை பாதுகாப்பதற்கு இதை தவிர வேறு எதுவும் செய்யாது. சுயம் சார்ந்த விஷயம் இது. அதாவது தங்களை பாதுகாப்பதற்கு யாரிடமும் சரணடையும், உயிரி சரணடையும். இது இயல்பான விஷயம். இது தமிழர்களுக்கும் பொருந்தும், அனைத்து இனங்களுக்கும் பொருந்தும், அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். ஆகவேதான் ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் சரணடைவதை விட நாங்கள் யாருடனும் கூட்டிச் சேர்ந்து எங்களை தக்க வைப்பது எங்களுக்கு பெரித்த லாபத்தை தரும். நாங்கள் சரணடைந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் பெரும் நலன்களை இழந்து விடுவோம். அதனாலதான் ஈழத்தமிழர்கள் இப்படி ஒரு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவை கைவிட முடியாமலும் எதிரியுடன் கூட்டிச் சேராமலும் இருக்க வேண்டிய ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். இரண்டாவது, நாங்கள் பெரும் தோல்வியை சந்தித்த மக்கள் கூட்டம். ஆகவே இந்த ராஜேந்திர நகர்வுகளை சரியாக எங்களால் செய்ய முடியாது. ஏனென்றால்
அறிவார்ந்து தீர்க்கதரிசனமான கருத்துக்களை ஒருவர் கொண்டு வருகின்ற போது அதற்கு எதிராக கல்லறுகின்ற 1000 கருத்துக்கள் வரும். ஆகவே இந்த நிலையில இந்த ஒரு தோல்வியடைந்த சமூகம் தன்னை மீள் கட்டுமானம் செய்வது என்பது மிக கடினமானது. அந்த கடினமான பணியை இந்த பொது தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை சிவில் சமூகம் நிறுத்திய போது எறியப்படுகின்ற கல்களும் எறியப்படுகின்ற கருத்துக்களும் இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் கூறியது போன்று அம்பாறை தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் அல்லது அது தொடர்பான கருத்தாடல்கள் ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்ற சூழ்நிலை இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதனையும் கடந்து கொழும்பு மாவட்டத்தில் கணிசமான தமிழர்கள் வசிக்கின்றார்கள், மலையகத்தில் எமது உறவுகள் வசிக்கின்றார்கள். அவை தொடர்பிலும் ஏதாவது திட்டங்கள் அல்லது உங்களிடம் ஏதாவது முடிவுகள் இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த அதாவது தமிழர் தாயகத்துக்கு வெளியே இருக்கின்ற மக்களை நாங்கள் மிக கடுமையான வேண்டுகோள்களை விட முடியாது. ஆனாலும் தாயகத்தில் இருப்பவனை விட தாயகத்தை விட்டு வெளியே இருப்பவனுக்கு தாயகத்தினுடைய அருமை புரியும், அதனுடைய பற்றும் பாசமும் புரியும். நிச்சயமாக வடகிழக்கு தமிழர்கள் தென்னிலங்கையில் வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக தமிழ் தேசியத்திற்காகவே அவர்கள் வாக்களிப்பார்கள். வாக்களிப்பதற்கான அந்த மன உணர்வு அவர்களுக்கு இருக்கும், தமிழன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவ்வாறு அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் வாழ்கின்ற சூழலின் அடிப்படையில் அவர்கள் வாக்களிக்க வேண்டி நிர்பந்தம் இருந்தால் அதை நாங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் எங்களுக்கு வடக்கு கிழக்கிலே ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு காலமும் நடந்த இந்த தேர்தல்கள் இந்த முறையான ஒரு இந்த முறையான தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவரை தமிழ் மக்கள் வடகிழக்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதனால் தென்னிலங்கையில் வடகிழக்கில் இருந்து தென்னிலங்கையில் வாழ்பவர்கள் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வாக்களித்தால் அது தமிழ் தேசத்தினுடைய எழுச்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் தமிழ் பொது வேட்பாளருடைய முக்கியத்துவமும் பிராந்திய அரசியல் சூழ்நிலைகளும் தூதரகங்களின் நிலைப்பாடுகளும் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளரை வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய அடையாள வாக்களிப்பு தொடர்பிலான முக்கியமான பல கருத்துக்களை அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தமிழ் சமூகம் அணுக வேண்டிய முறைகளையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details, 9600-000-0037.